ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான். இன்றைக்கி இந்த மேக்கப் லுக் தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குட் வைப்ஸில் இருந்து வாட்டர்மெலன் ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கின்ல போட்டு அப்ளை பண்ணதும் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆகிடும், ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமர், அதுக்கு வந்து ஸ்டே குக்கிலேருந்து நியூவாக லான்ச்சான ஆயில் பேஸ் ப்ரைமர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல ஒரு 4 drops நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது ஸ்கின்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லை இந்த ப்ரைமர். அண்ட் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரைமர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து லைட்டாக ஹெவியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கரெக்டர், நான் ஸ்பெஷல் யூஸ் பண்ணுற ஆரஞ்ச் கரெக்டரே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ப்ராப்ளமெட்டிக் ஏரியாக்கெலாம். அப்புறம் ஒரு பவுடர் வச்சு நான் என்னோடய ஆரஞ்ச் கரெக்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லன்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் வச்சு கூட உங்கள் ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மெப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 330 டாஃபி கேரமல். அண்ட் கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லைகளோட கன்சீலர் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் பீச். இது வந்து என்னோட ஒரு 2-3 ஷேட் வந்து ரொம்பவே லைட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த ஷேட் வந்து நான் இப்போ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த எல்லைகளோட கன்சீலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டன் ஃபினிஷ் கொடுக்குது. ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஜெல் லைனர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில்லன் பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரௌன் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்டில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப வந்து பிரைட்டாக இல்லாமல் இந்த லுக்குக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ஐ லுக். ஸோ இந்த ரெண்டு ஷேட் வந்து நான் அதுக்காக தான் சூஸ் பண்ணேன். இப்போ சேம் ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண அதே ஷேட் எடுத்து என்னோடய லோவர் லாஸ்ட் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஐக்கு பார்த்திங்கன்னா லாக்மேவோட காஜல் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் அப்பர் லைனில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த லுக்குக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஐ தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ ப்ரஷ் வச்சு அந்த லைனரை வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். லோவர் லாஷ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒயிட் காஜல் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து என்வைபேலேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். காஜல் பென்சில் இது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிம்மரில் தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து நான் ஐலாஷ் கர்லர் வச்சு என் லாஷஸை வந்து நல்லா கர்ல் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஒரு மஸ்காரா வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஐஷேடோக்கு இதே ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெல்லா வூட்ஸ்லேருந்து ஒரு லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் ஒயின் ஷேட். இந்த லிப் க்ரையான் வந்து லிப்பில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே அழகாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த லுக்குக்கு உங்களுக்கு பிரைட் ஷேட் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரைட் ஷேட் போகலாம். இல்லை நியூட் ஷேட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நியூட் ஷேட் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹேர்ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் லுக்கோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக க்ளாஸியாக நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பேஸ் ப்ரைமர் நல்லாவே வந்து க்ளாஸி எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இந்த லுக் பார்த்திங்க அப்படின்னா நான் பவுடர் வச்சு செட் பண்ணல. இதுவே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு.
இந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியே நேச்சுரல் லைட்டில் எடுத்திருக்கேன். நேச்சுரல் லைட்டில் இந்த மேக்கப் இப்படி தான் இருக்குது. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக்கும் இந்த லுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் லிப்ஸ்டிக் வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது வேணுனாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.